அன்பு நேயர்களே, ஏப்ரல் மே மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு கேத்து 2022 பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்ற பதிவு தான் இது. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகிறேன். அது மட்டுமல்ல, என்னிடம் பலர் உங்களுடைய ஜாதகம் பார்ப்பதற்காக என்னுடைய இமெயில் முகவரிக்கும் ட்விட்டர் மூலமாக டிஎம் மூலமும் தந்த தகவல்கள் தொடர்ந்து என்னை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. சற்றேறக்குறைய 1000-க்கும் மேற்பட்ட ஜாதகங்கள் என்னிடம் இருப்பதன் காரணமாகவும் வேலை பளு மற்றும் கணிப்பு நேரம் என்பது சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நிச்சயம் உங்களுக்கான பதிலையும் உங்களுக்கான ஜாதக குறிப்பையும் தரக்கூடிய நிலைகளை விரைவிலேயே மேம்படுத்தி கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, தனியாக ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கத்திலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அவை நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பு பலன்களை தருவதற்கு மிக விரைவில் செயல்படுத்தப்படும். உங்கள் ஆதரவு, உங்களுடைய கேள்விகள் இவையெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சியும் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பேன் என்றால் தெய்வம் எனக்கு தந்த வரம் என்றும் நான் நினைத்து கொள்வேன். 12 ஏப்ரல் 2022 முதல் திருக்கணித முறைப்படி இந்த பெயர்ச்சி நடைபெறுகிறது என்று இந்த பதிவுக்கு முன் தந்த பதிவிலே நான் தந்திருந்தேன். ஏப்ரல் மே மாதம் பிறந்தவர்களுக்கு, பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்திலே உங்களுடைய ஜனத ஜாதகத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் சூரியன் மேஷ ராசியிலே அமர்ந்திருப்பார். உங்களுக்கு இந்த ராகுகேத்து பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்றால், நீங்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டால் உங்களுக்கு எந்த தடையும் இருக்கப் போவதில்லை. ஆனால் சூரியன் சந்திரன் இருவருமே பகை என்று தான் மூல நூல்கள் சொல்கிறது. எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய குடும்ப வழியிலே நான் கற்றறிந்த இந்த ஜாதக பலன்களிலும் அப்படித்தான். மே ஏப்ரல் இந்த மாதத்திலே பிறந்தவர்கள், அதாவது ஏப்ரல் 15 மே 15 வரை என்று எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய ஜாதகத்திலே சூரியன் மேஷத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு நல்லதைத்தான் செய்யப்போகிறார். இருந்தாலும் கோச்சார நிலையிலே அங்கு ராகு வருகிறார். ராகு சனியை போல் வேலை செய்பவர். அந்த காரணத்தினால் உங்களுக்கு மனக்கவலைகளை மன சஞ்சலங்களை தருவதற்கு அவர் தயாராக இருப்பார். இருந்தாலும் கூட இப்போது ஆரம்ப கட்டத்திலே அவர் எந்த நட்சத்திரத்தில் எந்த சாரத்தில் அவர் பிரயாணம் செய்யப்போகிறார் என்றால் சூரியனுடைய சாரத்தில். சூரியனுடைய சாரத்திலே பிரயாணம் செய்யக்கூடிய ராகு எந்த தடைகளையோ எந்த கெடுதலையோ தந்துவிடப் போவதில்லை. இருந்தாலும் உங்களுக்கு மன சஞ்சலத்தை தருவார். அப்போது தடுமாற்றமே இல்லாமல் நல்ல குருமார்களின் வழியிலே நீங்கள் நடப்பது மிகச்சிறப்பான பலன்களை தரும். ராகு ஏதும் தரும் என்று பயப்பட வேண்டாம். எதை தரும்? நல்லதை தரும் என்றும் எதிர்பார்க்காதீர்கள், கெட்டதை தரும் என்றும் எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் உங்களுடைய கடமையிலே கண்ணும் கருத்துமாக இருங்கள். காரணம், இந்த நேரம் உங்களுக்கு ராகு கேத்து பலன்கள் சுமாராக இருந்தாலும் கூட கோச்சாரத்தில் 11 இடத்தில் இருக்கக்கூடிய குரு, அதாவது மேஷத்திற்கு எடுத்துக்கொண்டால் மேஷத்தில் ராகு இருக்கிறார், ராகுவிற்கு 11 இருக்கக்கூடிய குரு. நான் சொல்வது ஏப்ரல் மே மாதத்தில் பிறந்தவர்களுக்கு, சித்திரை மாதம் தமிழ் மாதத்திலே சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு. ஒருவேளை உங்களுடைய சுய ஜன ஜாதகத்திலே சந்திரனும் மேஷத்தில் இருந்தால் நீங்கள் மேஷ ராசிக்காரர்கள். அப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படியே பொருந்தும். இந்த பதிவை கேட்டு விழிப்புணர்வோடு நடந்து உங்களுடைய வாழ்நாளிலே இந்த நாட்களை சிறப்பான நாட்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். காரணம், இந்த காலத்திலே காதல் என்பது கசக்கக்கூடிய அமைப்பை தரக்கூடியதாக இருக்கும். இதை எப்படி இனிக்க இனிக்க இல்லறத்தை சிறக்க வைப்பது என்றால், கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒருவர் தவறு செய்தால் அவரை கை கொடுத்து தூக்கி அந்த தவறை சுட்டி காட்டி பக்குவமாய் மேம்படுத்தி செல்வதே இந்த காலகட்டத்திலே இந்த 18 சிறப்பாக அமையப்போகிறது. 18 ராகு எங்கு இருக்க போகிறார்? உங்களுடைய மேஷ ராசியிலே இருக்க போகிறார். உங்களுடைய ஏப்ரல் மே மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் எங்கு இருக்கிறதோ உங்களுடைய ஜன ஜாதகத்திலே அந்த இடத்திலேயே மெதுவாக பின்னோக்கி நகர்ந்து சென்று கொண்டு இருக்கப் போகிறார். இந்த காலத்திலே தடைப்பட்ட, அதாவது இதற்கு முன்பு நீங்கள் ஏதேனும் யோசித்து தடைப்பட்ட ஒரு வாழ்க்கை, தடைப்பட்ட வேலை, தடைப்பட்ட ஒரு வீடு கட்டும் விஷயம்,
தடைப்பட்ட ஒரு பணம் வர வேண்டிய விஷயம், இவையெல்லாம் இதற்கு முன்பு தடைப்பட்டிருந்தால் இந்த நேரத்திலே முயற்சி செய்யும் போது அந்த தடைப்பட்ட விஷயம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஆனால் புதிய முயற்சிகள் இப்போது செய்யும்போது அதில் தடைகள் பல இருந்து பின்னர் அதற்கான நற்பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பெண்களாக இருக்கும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம், நீங்கள் இருக்கக்கூடிய வேலை, அது வீடாக இருந்தால் வீட்டு வேலை என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள், குடும்பத்திலே 1000 வேலை இருக்கும். ஆகையினால் குடும்பத்து இல்லத்தரசிகள் உங்கள் வேலைகளிலே பிரச்சனைகள் வரக்கூடும். கணவன் மனைவி மற்றும் மாமியார் மாமனார் வழியிலே உங்களுக்கு அல்லது உற்றார் உறவினர்கள் வழியிலே சில பிரச்சனைகள் வரக்கூடும். உடனடியாக அவற்றையெல்லாம் சரி செய்துவிட வேண்டும் என்று முயற்சிக்காதீர்கள். அனுசரித்து செல்லுங்கள். இல்லையென்றால் பிரச்சனையிலிருந்து விலகி இருப்பதற்கு என்ன வழி என்று யோசியுங்கள். திட்டிவிட்டார்கள் என்று மீண்டும் உங்களுடைய வாய் ஜாலத்தின் மூலமாக அவர்களை ஓவர்டேக் செய்ய வேண்டும், ஓவர் பவர் செய்ய வேண்டும் என்று அந்த மே ஏப்ரல் மே சூரியன் உங்களுக்கு அந்த ஆற்றலை உள்புகுத்துவார். ஆனால் கவனமாக இருப்பது, பேச்சை குறைப்பது, தப்பான வார்த்தைகளை தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பை தரும். பெண்களுக்கு உடல்நல குறைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்கிறது. குறிப்பாக யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இது போன்ற மலக்குடல் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உடனடியாக மருத்துவம் என்பது மிக சிறப்புகளை தரும். காலம் தாழ்த்தி கை மருத்துவம் என்றெல்லாம் பயன்படாத வகையிலே சில மருத்துவம் என்றெல்லாம் இருக்கட்டும், பார்க்கலாம், 4 நாள் கழித்து போகலாம், மருத்துவரை பார்த்து கொள்ளலாம் என்றெல்லாம் அஜாகிரதையாக இருந்தால் அது ஆபரேஷன் அறுவை சிகிச்சை வரை சென்று விட்டுவிடக்கூடிய, அதாவது பெரிதுபடுத்தி பிரச்சனையை உடல்நலக்குறைவை பெரிதுபடுத்திவிடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆகையினால் மிக கவனமாக இருங்கள். கருப்பை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருந்தால் அது மாற்று முறை சிகிச்சைகளின் மூலமாக இந்த நேரத்திலே பலன் தந்துவிடக்கூடிய அமைப்பு. கணவனிடம் கணவன் வீட்டார்களிடம் பிரச்சனை என்றால் அதிலிருந்து அகன்றிருந்து இருப்பது, அதாவது அதிலிருந்து தப்பித்து கொள்வதென்றால் சாமர்த்தியமாக எந்தவித பிரச்சனையிலும் ஈடுபடாமல் இருப்பதே இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்களாக இருந்தால் சில சிக்கல்கள், அந்த சிக்கல்களுக்கு பின் உங்களுக்கு சாதாரணமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த பலன்கள் மிகப்பெரிய பலன்களாக இந்த 18 மாத காலத்திலே கிடைத்துவிடுமா என்றால் அவ்வாறு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்றுத்தான் யோசிக்கிறேன். தொழிலில் நிறைய செலவுகள் செய்வது ஏற்படும். அந்த செலவுகள் முன்னேற்ற செலவுகளாக இருத்தல் வேண்டும். ஏனென்றால் விரைய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்திலே நீங்கள் எவ்வளவு செலவு செய்து உங்களுடைய சுய தொழிலை விரிவுபடுத்தினாலும் அது லாபமாக அமைந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆனால் ஒரு வருட காலத்திற்கு பின்பு ஏற்படக்கூடிய லாபம் என்பது வியக்கத்தக்க விஷயமாக இருக்கும். ஆகையினால் இந்த செலவை நீங்கள் விரிவாக்க செலவை கடன் கிடைக்கிறது என்று விரிவாக்க செலவு செய்கிறீர்கள் என்றால் கடனை பெரிதுபடுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது, கடன் அதிகமாகக்கூடிய அமைப்பு இருக்கிறது, வட்டி கட்ட வேண்டிய அமைப்பு வந்துவிடும். ஆகையினால் உங்களுடைய சுய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் அதை செய்வதா வேண்டாவா என்று உங்களுடைய ஜோதிடரிடமிருந்து கேட்டு அந்த விரிவாக்கச் செயலை செய்வதா வேண்டாமா என்று முடிவினை நீங்கள் எடுக்க வேண்டும். ஜோதிடர்களிடம் ஆலோசனை கேட்ட பின்பு உங்களுடைய தொழில் வல்லுநர்களிடம் இந்த செயலை செய்வது பின்னர் பலன் தருமா இல்லையா என்று உங்களுடைய தொழில் சார்ந்த வல்லுநர்களை கேட்பது மிக சிறப்பாக இருக்கும். அதற்கான செலவுகளை செய்யுங்கள். கன்சல்டன்சி ஃபீஸ் கேட்கிறார்கள் என்று அதற்காக நீங்கள் செலவு செய்ய யோசித்தீர்களே என்றால் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய செலவு விரை செலவாக மாறிவிடக்கூடிய காலம். ஆகையினால் இந்த சமயத்தில் நீங்கள் செய்யும் தொழில்களிலே நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களில், அதாவது புதிய கம்பெனியோ புதிய சிறு நிறுவனமோ சிறு தொழிலோ ஏதாக இருந்தாலும் நீங்கள் போடும் வேலைக்கு ஏற்ப, அதாவது நீங்கள் இடக்கூடிய முதலீடு அதற்கேற்ப, அல்லது உங்களுடைய உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்குமா என்றால் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இந்த 18 மாதங்கள் குறைவாக இருக்கும். கடன் வாங்கி விரிவாக்கம் பிரம்மாண்டமெல்லாம் காட்டுவதற்கு ராகு உங்களுக்கு பல வாய்ப்புகளை தருவார். அதை கேது உங்களுடைய ஜாதகத்தில் வளம் பெற்றிருந்தால் அதை மட்டுப்படுத்தி சரியான வகையிலே உங்களுக்கு தந்து விடுவார். ஒருவேளை கேதுவோடு சனி தொடர்பு ஏதேனும் இருந்தால் அது பிரச்சனையாக கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆகையினாலே உங்களுடைய சுய ஜன ஜாதகத்தின் அடிப்படையில் அதை செய்வதா வேண்டாவா என்ற முடிவை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் என்பது ஒரு விதைக்கக்கூடிய பருவம் போல், ஒவ்வொரு விதையும் முளைத்து விருட்சமாக
சில ஆண்டுகளிலே, அதாவது உடனடியாக வரக்கூடிய 3-4 ஆண்டு காலத்திற்குள் உங்களுக்கு பலனை தரும். இப்போது எந்த பலனையும் தராது. ஏப்ரல் மேயில் பிறந்து அதே சமயம் உங்கள் ஜனத ஜாதகத்தில் சந்திரன் மேஷத்தில் இருந்தால் நீங்கள் மேஷராசிக்காரர்களாகிறீர்கள் என்றேன். உங்களிடம் இருப்பதை பறிக்க முயற்சி செய்வார் ராகு. இல்லாததை உங்களுக்கு தந்து அதன் மூலமாக சில சோதனைகளை செய்யக்கூடிய அமைப்பும் ஏற்படும். ஆக வாழ்க்கையை புரட்டி போடுவது இந்த ராகு கேது இந்த வேலைகளை செய்வார்கள். இப்போது நீங்கள் கவனமாக இருந்து வெற்றிகளை வளைத்து போட்டு கொள்ள வேண்டும். செவ்வாய் வீட்டில் ராகு, கோபம் உங்களுக்கு அதிகமாக வரக்கூடியது இயல்பாக இருக்கும். இப்போது அது கூடுதலாக வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். கோபப்படுவது என்பது நமக்கு நாமே தரக்கூடிய தண்டனை என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். ஆகையினாலே மனதில் பயம் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயம் ராகு உங்கள் மனதில் மிகப்பெரிய கற்பனை கோட்டைகளெல்லாம் கட்ட வைத்து அதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்ற செயல் திட்டத்தையும் தரக்கூடிய அமைப்பு. வீடு வாகனம் இவற்றிலே செலவுகள் வரும். எதிர்மறை சிந்தனைகள் வந்தால் அவற்றை பக்தி மார்க்கம் கொண்டு தெய்வ நெறி மூலமாக தவிர்த்து விடுங்கள். இல்லையென்றால் மனக்கோளாறு பிரச்சனைகளை தந்துவிடக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு புதிய நட்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த நட்புகளை மிக ஜாக்கிரதையாக கையாளுங்கள். கணவன் மனைவி உறவை மிக பொறுமையுடன் இருப்பதே இனிய இல்லறத்தை தொடர்வதற்கான வழி. உடல்நிலையிலே தலைவலி, தலை பிரச்சனைகள், தலையில் அடிபடுதல், மலஜல குடல், இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படுதல், இவையெல்லாம் மருத்துவம் மூலமாக உடனடியாக தீர்வு காணக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் பல தீராத நோய்கள் இதுவரை உங்களுக்கு இருந்திருந்தால் கூட அது தீர்வக்கூடிய, அதற்கு தீர்வு காணக்கூடிய நேரம் இது. ஆகையினால் இதற்கு முன்பிருந்த நோய்கள் தீர்ந்துவிடக்கூடிய அமைப்பு மருத்துவம் மூலமாக, சிறந்த மாற்று வழி மருத்துவத்தின் மூலமாக, சிறந்த புதிதாக ஒரு மருத்துவமனை, புதிதாக ஒரு மருத்துவர், அவர் ஒரு சிறந்த தீர்வை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு. மிக கவனமாக இருக்க வேண்டியது பேச்சிலே. கடன் கூடக்கூடிய நேரம், நோய் சில சமயங்களில் கூடி அதற்கான மருந்துகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இரண்டாம் குழந்தைகள் உங்களுடைய பிரச்சனைகளை பெரிதுபடுத்தக்கூடும். ஆகையினால் அவர்களை கவனமாக கையாளுங்கள். குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு மாற்று வழிகளின் மூலமாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குடும்பத்திலே இதுவரை சந்தோஷம் இல்லை என்றால் இப்போது சந்தோஷங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அமைப்பு. கேது உங்களுடைய 7-ஆம் இடம், அதாவது சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 7-ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அங்கு ஒருவேளை ஜனஜாதகத்திலே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலே சனி இருந்தால் உங்களுக்கு விரக்திகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஆகினால் இவற்றையெல்லாம் தவிர்க்க எந்த முயற்சியானாலும் வெற்றி பெற, அது எப்படிப்பட்ட முயற்சியானாலும், கல்வியில் முயற்சி என்றாலும் அது வெற்றி பெற வேண்டுமென்றால், தடைப்பட்டவையெல்லாம் உடனடியாக நடக்க வேண்டுமென்றால் குலதெய்வத்தை நீங்கள் மறந்திருப்பீர்கள். அவ்வாறு மறந்திருந்தீர்களேயானால் உடனடியாக குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. இல்லத்திலேயே கூட குலதெய்வத்தை வரவழைத்து வேண்டுவது என்பது சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, விநாயகர் வழிபாடு என்பது மிக சிறப்பு. முருகன் கோயில், குறிப்பாக திருத்தணி சென்று வருவது, வெங்கடாஜலபதி திருப்பதியில் சென்று காண்பது, காலஹஸ்தி சென்று வழிபடுவது, இவையெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்திலே சிறப்பான பலன்களை தரும். இவையெல்லாம் முடியவில்லை என்றாலும் கூட இல்லத்திலேயே தேவிரி பஞ்சமி நாள்களில் வாராகி தேவியையும், தேவிரி அஷ்டமி நாள்களில் பைரவரையும் வேண்டுவது சிறப்பு பலன்களை தரும். இல்லத்திற்கு அருகே இருக்கக்கூடிய காளி கோயில்களில் சென்று வேண்டுவது, பகவதி அம்மனை வேண்டுவது, இவையெல்லாம் உங்களுக்கு இந்த காலத்திலே சிறப்பு பயன்களை நிச்சயம் தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, முடிந்தால் கோயில்களுக்கு சென்று வரலாம். முடியாதவர்கள் இல்லத்திலேயே குறிப்பிட்ட நாட்களில் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன தெய்வத்தை வேண்டுவது என்ற பதிவையும் நான் தந்து கொண்டிருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுமாறு கனிவோடும் அன்போடும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த காலம் இனிமையான காலமாக இருக்கப் போகிறது. ஏப்ரல் மே, அதாவது சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம். இந்த 2022 ராகுகேத்து பெயர்ச்சி உங்களை அதிகப்படியான உழைப்பிலே ஆழ்த்தப் போகிறது. சில செலவுகளை பிற்காலத்திலே வரவுகளாக மாற்றப்போகிறது. உடல்நல கோளாறை உடனடியாக நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்கான தீர்வும் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். பேச்சிலே இனிமை வேண்டும். கணவன் மனைவி இடையே, மற்ற பார்ட்னர்கள் உறவுகளுக்கு இடையே சிறப்பான அன்பான பேச்சு உங்களை உயர்த்திவிடும். இந்த பதிவு பிடித்திருக்கும், மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடும் கனிவோடும் வேண்டுகிறேன். நன்றி. ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக், ஷேர் அண்ட் கமெண்டிங். சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.